ஆண்டானியோவில் மீண்டும் கோவிட் அச்சுறுத்தல், அமுலாகும் கட்டுப்பாடு. ஆண்டானியோ மாகாணத்தில் அனைத்து பொது உட்புற கட்டமைப்புகளில் முகக்கவசங்களை அணிய ஆரம்பிக்க வேண்டும் என்று மாகாண தலைமை மருத்துவ அதிகாரி கிரேன் மூ பரிந்துரைக்கின்றார். சுவாச தொற்றுகள், காய்ச்சல், கோவிட் ஆகியவற்றின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் நேற்றைய தினம் இந்த பரிந்துரை வெளியாகியுள்ளது. எனினும் முகக்கவச கட்டுப்பாடுகளை மீண்டும் அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக நம்மிடவே மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு தங்கள் பங்கை செய்யும் பொறுப்பை தனிநபர்கள் மீது அவர் சுமத்துகிறார். காய்ச்சல் தடுப்பூசிகளை பெறவும் ஏனைய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டுமென மாகாண மக்களிடம் மருத்துவ அதிகாரி வலியுறுத்துகின்றார். உட்புற கட்டமைப்புகளில் முகக்கவசங்களை அணிவதுடன் ஏனைய பொது சுகாதார முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடருமாறும் மத்திய சுகாதார அதிகாரிகள் கனேடியர்களை கடந்த வாரம் வலியுறுத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.